நான் கொரியாவில் உள்ள கிம்ஹே நகரத்தில் இருக்கும் அருங்காட்சியகம் சென்றபொழுது பானை ஓட்டு கிறுக்கல்களை கண்டேன். அதை அவர்கள் ஹாமான் உகோரி அல்லது ஹாபுசாரேரி என்று அழைக்கின்றனர். அது காயா மக்கள் பயன்படுத்திய குறியீட்டு முறை என்றும் என்னிடம் சொல்லினர். நான் அக்குறியீடுகளை கொடுமணலில் கிடைத்த பானையோட்டு கிறுக்கல்களுடன் உப்பு நோக்கிய பொழுது அவை ஒன்றுபோல் இருந்தன. பின் கீழடியில் கண்ட பானையோடுகளும் அத்தகைய குறியீடுகளை கொண்டிருந்தன. இதே போன்று பானையில் எழுதும் பழக்கம் சிந்து சமவெளியின் வாழ்வியலிலேயே இருந்திருப்பது ஆச்சரியமான ஒற்றுமை. ஆய்வாளர்களின் கணிப்புப்படி இக்கிற்கல்களே பின்னால் தமிழி எனும் எழுத்துரு உருவாக காரணியாக இருந்தது என்பதுதான். இப்படி தமிழ் வாழ்வியலில் உருவான எழுத்து முறைமை பின்னால் பிராகிருதம், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடா போன்ற எழுத்துக்கள் உருவாக காரணமாக இருந்திருக்கிறது. ஈழத்தில் கிடைத்த தமிழி கல்வெட்டுகள், ஆந்திர மாநிலத்தில் பாட்டி புரோலுவில் கிடைத்த பிராமி எழுத்துக்கள் கிறிஸ்துவுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டவை. பானையில் எழுதிய கிறுக்கல்கள் என்பது உண்மையில் தமிழி எழுத்துரு உருவாக்கத்தின் முன்னோடி என்கின்றனர் ஆய்வாளர்கள். இப்பரிமாணத்தில் சிந்து சமவெளி எழுத்துக்கள் பிராகிருத சமஸ்கிருத எழுத்துக்களுக்கு முன்னால் தோன்றிய தமிழியின் அடியொட்டி அவை வளர்ச்சியுற்று இருந்திருக்கின்றன. இதில் ஆச்சரியம் என்னவெனில், தமிழிலிருந்து பிராகிருதம், தெலுங்கு, கன்னட மொழி எழுத்துக்கள் உருவானது போல எங்கோ இருக்கும் கொரிய ஹங்குலும் இதை அடியுற்றி வளர்ந்திருப்பது தமிழகத்திற்கும் கொரியாவிற்கும் உள்ள பண்டைய தொடர்பை நிறுவுவதாக உள்ளது. ஆக காயா மக்கள் பயன்படுத்திய ஹாபுசாரிரி எழுத்து தமிழி எழுத்துமே. இந்த ஒப்புமையை கொரிய தமிழ் ஆய்வாளர்கள் கணக்கில் கொண்டால் ஆச்சரியமான பல உண்மைகள் வெளிவர வாய்ப்புள்ளது.